வாய்ஸ் பிளேஸ்ங்க எம்டியா இருக்கு நிறைய உட்கார்ன உட்காந்துக்குங்க இங்கிட்டு உட்கார்ன உட்காந்துக்குங்க மழை 7 மணி வரைக்கும் ஹெவியா பெஞ்சா மட்டும்தான் லீவ் விட வாய்ப்பு இருக்குமா சரியா இன்னைக்கு 7 மணி வரைக்கும் பெய்யல சரியா 7 மணி வரைக்கும் ஹெவியா முக்கியமான வார்த்தை அட்வெர்ப் சரியா அட்வெர்ப் ஹெவியா பெய்யும் பெஞ்சா கிடையாது மேல இருந்து 5 நிமிஷம் கொண்டோட துளி விடுறதுக்கு வெறும் மழை கிடையாது சரியா இது வந்துட்டு கிடையாது போவீங்கல்ல சரியா நல்லவங்களா பக்கத்துல பாத்துக்கீங்க அங்கே உட்கார்ந்து வேண்டியதானே ஓடிட்டு திருத்த முடியாதது அப்படின்னா அதுக்கு தப்பு பண்ணுவாங்க வேற ஒருத்தங்க தப்பு பண்ணுவாங்க ஆனா இவங்களை வந்துட்டு குற்றம் சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ன பலியாடு பலியாடு சரியா இந்த கோயில் கோயில் கொடையில பாத்துருக்கீங்கல்ல ஒரு ஆட்டை வெட்டுவாங்கல்ல அதுதான் என்னது எதுக்கு ஆடு வெட்டுவாங்கன்னு தெரியுமா நம்மளுடைய தப்பு நம்மளுடைய பாவத்துக்காக அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அதுக்கு பேரு தான் பலியாடு ஸ்கேப்கோ அடுத்தது மரியாதை இல்லாம எதை பத்தி பேசுறாங்க அபவுட் எந்த விஷயங்களை பத்தி சேக்ரட் திங்ஸ் புனிதமான விஷயங்கள் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி மரியாதையே இல்லாம பேசுறாங்க அப்படின்னா என்னது என்னது அப்படின்னா டாக்னர் பேசுறதுன்னு லோகோஸ்னாலும் பேசுறதுதான் பேசுறதுதான்
யூஃபெமிசம்னு ஒரு வார்த்தை பிடிச்சிருக்குமா? ஓரா ஒரு ஆன்சர் சொல்றாங்க, அந்த ஆன்சரை நம்பி நீங்க சொல்லி முடியலா? மெனினா சொல்றதுங்க, யூனா கூட்டி, சரியா? ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்ட், ஒரு கெட்டவார்த்தையில பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தைக்கு பதிலா ஒரு நல்ல வார்த்தை பயன்படுத்துவோம் என்ன சொல்லிருக்க? செத்துட்டாருனா இறைவனடி சேர்ந்தார். இதுக்கு ஒரு நல்ல வார்த்தை கண்டுபிடிக்கணும். பேட்டரி நாசமா போய்விட்டது அப்படிங்கிறதுக்கு பதிலா ஒரு நல்ல வார்த்தை கண்டுபிடிக்கணும். மனநிலை பாதிக்கப்பட்டவர் உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன சொல்லுவோம்? சமுதாயத்தில் பயன்படுத்த முடியாத வார்த்தைக்கு பதிலா ஒரு நல்ல வார்த்தை பயன்படுத்துறதுக்கு பேரு யூஃபெமிசம். சரியா? யூனா குட்டு, ஃபெமினா என்னது? பேசுறது. இது என்னது? பிளாஸ்ஃபெமி அப்படின்னு என்னது? உயிரமான விஷயத்தை பத்தி எப்படி பேசுறது? தெரியும். அடுத்த வார்த்தை அவரை பத்தி யோசிக்கிறது. ஈகோ இஸ்ட்னாலும் சரிதான், ஈகோ டிஸ்ட்னாலும் சரிதான், சரியா? அவங்க பத்தி யார பத்தி மட்டும் நினைப்பாங்க? சரியா? ஈகோ அப்படின்னா செல்ஃப். நல்லா புரிஞ்சுக்கணும். There is a difference between self-esteem and ego. சரியா? நான் என்னைய மதிக்கிறதுக்கும் ஈகோக்கு வித்தியாசம். Self-esteem, self-confidence அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அதிகமா போச்சுன்னா அதுதான் என்னவா மாறிடும். சரியா? மொராலிட்டி கிளாஸ் இப்ப வேண்டாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கு எழுத முடியாது வார்த்தையை. மற்றவங்களை பத்தி நினைக்கிறவர் அவர் தான். தன்னை பத்தி மட்டும் யோசி, அடுத்தது மற்றவங்களை பத்தி நல்லதா நினைக்கிறோம். நிறைய சொல்லிருக்கேன் ஹெல்ப் பண்ற புட்சமா இருக்கு. அதனுடைய இயல்ப வெளியே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணீர்ல வந்துட்டு கலந்துட்டாங்க அப்படின்னா அந்த தண்ணியை குடிக்க முடியாது. அது என்ன என்ன வாட்டரா மாறிடும்னா டீநேச்சர்ட் வாட்டரா மாறும். சரியா? சில பேருக்கு ஆசையா இருக்கும், ஆனா பயமா இருக்கும். அவங்க என்ன குடிப்பாங்க அப்படின்னா ஒரு விஷயம் அதிகம் போறது எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? பாருங்க
வருது கொஞ்சம் டிஃபரெண்டான நிறைய மீனிங் ஒரு பொருள் வாங்கிருக்கீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே போகும். அது பேர் என்னது? அதனாலதான் இன்னொரு வார்த்தை இருக்கு, யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எதுவுமே வராது அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. லேண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வயசான பாட்டிகள் பாடக்கூடிய போயம் எலர்ஜி. அப்புறம் இன்னொரு வார்த்தை ரெண்டுமே ஒப்பாய் நடக்கிறது பிடிக்கும் ஒரு
போறதுதான் மியாண்டரி. வாண்டர்னா அப்படியே சும்மா திடீர்னு ஸ்லோவா ஜாலியா நடக்குது. கதை சொல்றேன் வித்தக்காரங்க, பேர் என்னது? ஒரு பாட்டி வச்சு படிச்சோம்ல, நம்ம சொல்றது அப்படின்னா மரியாதைக்கு இந்த கிடையாது. சுத்துறதுங்க சொல்றாங்க நினைக்கிறார் தெரியவே தெரியாது, படிச்சுக்கணும். ஹரிக்கே தெரியும், பச்சம்மன்னு பேசுவோம்.
எனக்கு தெரியாது, உங்களை விட்டுருவாங்க, உங்க மூஞ்செல்லாம் தெரியாது. எக்ஸ்ட்ரா போர் இம்ப்ராம் பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன பெரிய லிட்ரேச்சர், என்ன பெரிய ஆர்ட் அப்படின்ட்டு
எதையுமே பெருசா கண்டுக்கிற மாட்டாங்க. மூவிஸையோ ஆர்ட்டையோ லிட்ரேச்சரையோ எந்த ஒரு விஷயத்திலுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா அவனை இழுச்சிருவோம். சாப்பாடு தூங்குறதும் யோசிச்சிருப்பான் கரெக்டா. சம்பந்தம் இல்ல சரியா, ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஹிஸ்டரி ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஏரியா. சரி நானே என் பதவியை விட்டு இறங்கி வாறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது கூட இருக்கிற வார்த்தை என்னுடைய பதவிய என்னுடைய அதிகாரத்தை நானே விட்டு கொடுக்க வாலண்டியர். ரொம்ப முக்கியமான வார்த்தை வாலண்டியர் விட்டு கொடுக்கிறது பேர் தான் என்னது ஆப்டிகேட். இன்னொன்னு ரெனவுன்ஸ் ரைட். அடுத்தது வார்த்தை ரிட்டன் ஆன் தி டூம் ஆஃப் எ பர்சன். கல்லில் எழுதின வார்த்தை எந்த வார்த்தை? எபிடா. எபினா கல்லுங்க சரியா. எபினா கல். எபிடா அப்படின்னா கல்லறை கிடையாது. கல்லறையில எழுதுற மேல வச்சிருப்பாங்க இல்ல கல்வெட்டு எழுதிருப்பாங்களா சரியா. இன்னொரு வார்த்தை என்னன்னா இன்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க கல்லுல எழுதிட்டாங்க. ஸ்கிரைப்னா இது யாருமா ஸ்கிரைப் எழுதுவாங்க எக்ஸாமுக்கு ஸ்கிரைப் இன்ஸ்கிரைப். அடுத்த வார்த்தை இன்ஸ்கிரிப்ஷன். இது வேர்ப் இது நவுன் அவ்வளவுதான் சரியா. அடுத்த வார்த்தை ஒண்ணு உண்டு அப்படின்னு எப்படி இருக்குது ஒரு நபருக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கறத எடுத்துக்கணும் சரியா. ஓட்டுக்கு இப்ப நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கறது உங்களுக்கு பயப்
தப்பு இருங்க எனக்கே தெரியும் தெரியாது சொல்லுங்க லட்சுமிக்கா சேர முடியாது சொல்லுங்க தெரியலையா சொல்லி இருக்கா தேடி வந்து அட்டாக் பண்றானே அப்படின்னு நினைக்கிறேன் உன் பக்கத்துல இன்னைக்கு பிரவீனா பாத்துருக்காங்கல்ல சொல்லுங்க பக்கத்துல திருத்திகா தானே சொல்லுங்க உங்க பக்கத்துல கேட்டதுக்கு பத்து பேரை போட்டு அடிக்கியடா அப்படின்னா நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கிறீங்க பரவாயில்ல பிராக்டிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன சொன்ன பிராக்டிக்கலா கரெக்டா தப்பா என்ன கிடையாது வேற வழி பிரைமரி சரியா என்னது ஆனா அந்த விஷயம் என்னது அப்படி ஆப்போசிட் எடுத்துக்கிறோம் நான் காசே கொடுக்காம நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு அரசியல் தெரியும் நான் வந்து எலெக்ஷன்ல காசே கொடுக்காம நான் நின்று ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் என்னது சரியா அப்படின்னா அந்த விஷயம் கரெக்டுங்க இவங்க கரெக்டா இருப்பாங்க ஆனா இவங்க பிராக்டிக்கலா இருக்க பிராக்டிக்கலா இருப்பாங்களா பிராக்டிக்கலா இருக்கவே கொஞ்சம் சரியா கேர்ள்ஸ் இனிமே சொல்ல மாட்டாங்க பாய்ஸ் பண்ணி சொல்லுவாங்க அடுத்தது ஒன் ஹூ லோட்ஸ் அண்ட் சிம்பிள் ஏசி எனக்கு வர ஒரு பேர் என்னது ஜிம் டோர் ஏத்து பச்சிருக்கோம்ல ரைட் நம்ம ட்ரெயின்ல பாப்போம் ஷிப்ல பார்க்க மாட்டோம் ரஜினி போர்ட் ரஜினி வந்து ஒரு பக்கம் நினைச்சிருப்பாப்ல அப்படிதானே போர்ட் உழைப்பாளி ரெட் கலர் டிரெஸ் போட்டுருப்பாங்க இந்த சைட்ல ஒரு பேட்ச் இருக்கும் கோல்டு நம்பர் போர்ட்டர் இது ஸ்டீம் டோர் சொல்லிக்கொடுக்கலையா சொல்லி கொடுக்கலாங்க சொல்லி கொடுத்துறான்னு சொல்லி கொடுக்கலையாங்க
தெரியாதுன்னு சொல்லிருக்கீங்க, மறந்துட்டேன்னு சொல்லிருக்கீங்க, சொல்லி கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. சரியா? ஹெரெசி நல்ல காலில கேட்டுக்க இந்த வார்த்தைகளா. சரியா? ஹெரெசினா ஒரு ராங் ரிலிஜியஸ் பிலீஃப். ஹெரெடிக்னு ஒரு ஆளை சொல்லி கொடுத்துருக்கா, கம்பத்துல வச்சு கெட்டி எரிச்சிருக்காங்க சொல்லனா மோனோதியிஸ்டிக் ரிலிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிசம் மோனோதியிஸ்டிக் ரிலிஜன். இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எத்தனை கடவுள் தான்? வேற மதத்தில் இருக்க கடவுள்கள் உண்மை. சரியா? இப்போ ஒரு முஸ்லீம் இருக்கும், ஒரு முஸ்லீம் இருக்கும், இவன் என்ன சொல்லிக்கிறான்? தன்னை என்ன சொல்லிக்கிறான்? தன்னை என்ன சொல்லிக்கிறாங்க முஸ்லீம் சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, ஒரு கடவுள் கிடையாது, many gods அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கிடுவோம். இவனை அந்த மதத்துல இருக்கிறவங்க என்னன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஹெரெடிக் பர்சன் சொல்லுவாங்க. சொல்றது போயிருக்காங்க, தப்பான பிலீஃப்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். தன்னை என்ன சொல்லிக்கிடுவான்? அந்த குரூப்ல இருக்கா சொல்லிக்கிடுவான். ஆனாலும் அவனுடைய பிலீஃப் எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும், தப்பா இருக்குமா? தப்பா இருக்கும். அதுக்கு பேரு என்னது? ஹெரெடிக். இவன் சொல்றாங்க அந்த ராங் பிலீஃப், சத்தமா சொல்லணும். சரியா? மனச படிக்காம வீட்டுக்கு போக முடியாது. 24 easily duped or fooled என்ன வார்த்தை? கதபல் இன்னொரு இன்னொரு வார்த்தை சொல்லிருக்கலாமா? தேவைக்கு அதிகமா வேலை பண்ணி வீட்டுல அடி வாங்குவார் இவரு. சென்டர்ல இருந்து தள்ளி இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம்? பிராக்டிகாலிட்டி தான் முக்கியம் இல்ல, எது கரெக்டா பண்ணணும். என்ன வார்த்தை? சேர்ந்து வேலையை ஒருத்தருக்காரா? கார் பார்க்கு பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சாவி தூக்கி வீசுவாங்க, சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த வார்த்தை? சரியா? இது மெயினா இதுல ஒரு ஒரு ரிலிஜியஸ் கான்டெக்ஸ்ட். சரியா? ஹெரெசி பண்ணாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னு அர்த்தம்?
ட்ரான்ஸ்ஃபார்மிங் பண்றாங்க மேல இருந்து சத்தமா சொல்லணும் தெரியா ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருந்து தட் விச் கேனாட் பீ இந்த வார்த்தை இன்கரெஜிபிள் தப்பு பண்ண மொத்த தப்புக்கு இவரை பிளேம் பண்றாங்கன்னா இர்ரெவரண்டா பேசுறாங்க மரியாதை இல்லாம பேசுறாங்க ட்ரான்ஸ்ஃபார்மி ரைட் தன்னை பத்தி பேசுறவர் ஈகோட்டிஸ்ட் மத்தவங்களை வச்சுக்கிறவரு வாய் துறக்கவே இல்லை சரியா அடுத்தது ஃபவுல் இல்ல பெட்டிருந்தா bad smell வரும் ரைட் அடுத்து பேடி குறையதுக்கு பேர் என்ன வார்த்தை நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் சில்ட்ரன் ஸ்டரைன் பேரன் ஃபியூனரல் போயம் எலர்ஜி சொல்லலாம் எலர்ஜி சொல்லலாம் யூலஜி அப்படினா என்னது ஸ்பீச் தூக்கத்துல நடக்கிறது சோம்னாபிலிஸ்ட் ஆம்பனா நடக்கிறது நீ ஏன் என்னது ரைட் ஸ்ட்ரோனா எப்படி நடக்கிறது வாட்டர்னா ஒரு டெஸ்டினேஷன் இல்லாம சும்மா போறது வார்த்தைக்கு வெயில் ரொம்ப அடிக்கணும்னு பஸ்ல போனீங்கன்னா அந்த சைடு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதுதான் இல்ல அதுதான் மேரேஜ் அப்படிங்கிறவா எனக்குமே இல்லாத ஒருத்தன் அதிகமா சாப்பிடுறா பழி வாங்கணும் பேர் கிடையாது strong last of winning me yes dogs ki enda vandhuchu na right profession ki pudhuchu tyro dog is green amateur and rookie konna vandhuga tyro dog is green amateur and rookie preparation pannama speech kudukku vele adhudhu yemaathiruvaanga easy ah adina attachment da எழுதிருக்காங்க தள்ளி இருக்குலிட்டி வேணும் தூக்கிட்டு போவங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த அதை அப்படியே மாத்தி காமிச்சிடுறாங்க அதை டிஸ்டார்ட் பண்ணி டிஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தமா உங்களுடைய
பூச்சி வந்துருச்சு, கோடு போட்டு போயிடுச்சு. A distorted presentation of something. அது என்னது அப்படின்னா travis something mockery னு சொல்றோம்ல. ஆக்சுவலா நம்ம விஷயத்தை கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னா எந்த வேர்டு மாக்கரி. இன்னொரு வார்த்தை என்னது சொல்லுங்க ராஜா, travesty. travel மாதிரி ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க கேள்வி கேட்கும் போது. என்ன பண்றேன் நம்மால் என்ன பண்ணாப்ல, பத்து கொஸ்டின் நீங்க என்னத்தை பெருசா இதுல படிச்சு நம்ம கிழிச்சல போறோம்ட்டு பக்கத்துல பார்த்து ஆவணத்தையும் காப்பி அடிச்சு போட்டுட்டான்னு வச்சுக்கோ. இதுதான் என்னது அப்படின்னா, திஸ் இஸ் மேக்கிங் ட்ராவஸ்டி ஆஃப் மை ஹார்ட் ஒர்க். நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தா அதை ரெப்ரசன்ட் பண்ணி அதுக்கான ஒரு விஷயத்த பண்ணாம அந்த விஷயத்த என்ன பண்றாங்க, இழிவு படுத்துறாங்க. இந்த வார்த்தை கொஞ்சம் மனசு உடஞ்சிருக்குமே இதெல்லாம் பாத்துட்டு. இங்க வேலுமணி எல்லாம் இங்க நாடு வச்சதுக்கு இந்தியா கேப்டன் கூட அழுதுருக்க மாட்டாரு, இவர் அழுதுருப்பாரு. Feeling of intense longing for something. இந்த வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கா லைக் வேற வார்த்தை சொல்லிருக்கா long for வார்த்தை தெரியும் மனப்பாடமா தெரியல சூப்பர். எனக்கு எக்ஸாக்டான வார்த்தை தெரியாது, ஆனா நான் என்ன பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு வழக்கம் போல கதை அடிக்கிற மாதிரி ஒரு நாலு வார்த்தை அடிச்சு விட்டீங்கன்னா அழகா அடுத்தது ஒரு விஷயத்தை
தூத்துக்குடியில எவனை கேட்டீங்கன்னாலும் ஸ்டெர்லைட்ட என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னா அப்போஸ் தான் பண்ணுவாங்க. ஆனா சில பேருக்கு எந்த அளவுக்கு தீவிரம் வந்துடும்னா ஸ்டெர்லைட் ஆன்டி ஸ்டெர்லைட் ஆர்கனைசேஷன் ஒண்ணு உண்டு, சரியா? தூத்துக்குடியில உண்டு ஆன்டி ஸ்டெர்லைட் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன்ல போய் சேர்ந்து கம்ப்ளீட்டா ஸ்டெர்லைட்டுக்கு அகைன்ஸ்டா பிரச்சாரம் பண்ணி புரட்சி பண்ணி பண்ணுவாங்க, சரியா? இவங்க எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, கத்திய ஒரு உரம் இருக்கு பாத்தீங்களா, கத்திய வைக்கிறதுக்கு அதுக்கு பேர்தான் சொல்லுவாங்க, கத்தி வைக்கக்கூடிய அந்த பிளேஸ் கத்திய மட்டும் வைக்கக்கூடிய அந்த உரை பாத்துருக்கீங்களா? அது அதுதான் வால் உரையா? தமிழ் தெரியாதுன்னு தெரியாதா? இப்போ ஒரு லிக்விட் இருக்கு வச்சுக்கிறீங்க, ஒரு லிக்விட் இருக்கு அப்படின்னா அந்த லிக்விட் எப்பவுமே மேல இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு அப்போவோட ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தைக்கு பேர் தான் எந்த வார்த்தை? ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ். எப்போட் ஃபோர்ஸ் அந்த லிக்விட் எக்ஸ்டர்ஸ் ஆன பாடி ஃப்ளோட்டிங். ஒரு பாடி ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா ஏன் அப்படின்னா கீழே இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த லிக்விட் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். முங்குது அப்படின்னா ஏன் முங்குதுன்னா டவுன்வோர்டு ஃபோர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா முங்கிடும். டவுன்வோர்டு ஃபோர்ஸ் கம்மியா இருந்து அப்வோர்டு ஃபோர்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்? ரோட் ஆகும். ரைட், இதுல இன்னொரு வார்த்தை நம்ம படிக்க போறோம், சரியா? பயோயன்ஸ் அப்படின்னா மிதக்கிறது, பயோயன்சி அப்படின்னா மிதக்கிறது, சரியா? ஜிங்ஸா வருதுன்னா இன்னைக்கு பயோயன்ஸ்னா மிதக்கிறது, சரியா? ரைட், பயோயன்ட்க்கு என்ன மீனிங் இருக்கும்னு நினைக்கிறேன், ரோட்டா ஒரு புக் இருக்கு, இந்த புக் ஃபுல்லாவே சட்டையர் தான், ரொம்ப ஃபேமஸான புக். ஆமா, அதுக்கு தான் போமா, ஈஸியான புக் தான். அடுத்தது நாட்டுக்கு பண்ணாரு, ஒரு கொள்கைய பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு தீவிரமா பிடிச்சிட்டு இருக்காங்க, இந்த வார்த்தை சொல்லிருக்கா? சீல் சொல்லிருக்கா? சீல் தீவிரமா இருக்கிறது, வைராக்கியமா இருக்கிறது. திரும்பி எக்ஸாம்பிள், சரியா? நீங்க ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணீங்க, கட்சிக்கு ஓட்டு போட்டு போடுவீங்க, சரியா? ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாலு பேரை ஓட்டு போட வைப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயம் கம்மியா இருக்கு, எந்த வார்த்தை? வேற வார்த்தை சொல்லுவோமா? ஒரு விஷயம் இல்லாம இருக்குது,
அடுத்தது வாண்ட் ஆஃப் சொல்லி கொடுத்துக்கலாம். வாண்ட் ஆஃப் நிறுத்தம் லேக் ஆஃப். வாண்ட் ஆஃப் லேக் ஆஃப் அதான் வேஸ்ட். நீங்க எல்லாம் படிச்சாச்சு, கஷ்டமான வார்த்தையை சொல்லுங்க. சொல்லி கொடுக்கிறவருக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா யுவர் யாருக்கு கீழே படிக்கிற இவங்களை இவங்க கைடு பண்றாங்க, மென்டர் பண்றாங்க, டீச் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூட்டிலைஸ். சரியா? இந்த அரிஸ்டாட்டில் இன்னொரு வரமாட்டேங்கிறது அரிஸ்டாட்டில். சரியா? ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க, யார் ஃபர்ஸ்ட் வந்தாலே நம்ம மறந்துச்சு. சரியா? பிளேட்டோ முன்னாடி வந்தாரு, பிளேட்டோட அரிஸ்டாட்டில் வந்தாலும் வச்சுக்கோ. சரியா? அரிஸ்டாட்டில் வாஸ் அண்டர் த டியூட்டிலேஜ் ஆஃப் என்ன சொல்றா பயங்கர பிரச்சனை கதறி அழுதுருவான் அமைதியா இருக்காங்க. உண்மை தன்மை வேற குப்பைக்குள்ள இருந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை எடுக்கிறது, அதுதான் எந்த வார்த்தைன்னா ரம்மேஜ். எப்ப நடக்கும்? இந்த காலேஜ் டேல என்ன நடக்கும்? ஐடி கார்டு நடக்கும். அப்புறம் நீங்களே சரண்டாயிருக்கீங்க, ரொம்ப நல்ல பாய்ஸா இருக்கீங்க. ரைட். எக்ஸசிவ்லி லெந்தி ஸ்பீச் எந்த வார்த்தை? இல்ல வர்போஸ். லென்த் தேவைக்கு அதிகமா போய்கிட்டே இருக்கு, டைம் பாத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்பீச் என்ன ஆகுது? ராஜா வந்து கையில ஒரு கோல் வச்சிருப்பாருங்க, அந்த கோல் தான் அதிகாரத்தையே காமிக்கும். இந்த வார்த்தை செங்கோலா, இந்த வார்த்தை சேர்த்துட்டியா? சில பேர் உருண்டே இருப்பாங்க, என்ன நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் பாருங்க, ஈஸியா சிரிச்சிருவாங்க.
திருச்சிங்கன்னா என்ன ஆகும், ஆக்சிடோசின் எண்டார்பின் தான் ரிலீஸ் ஆகும். சரியா? அப்படின்னா பயாலஜி அப்படி என்ன மனசு போய் சந்தோஷமா இருக்கு. சரியா? அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வல்னரபிள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வீக்கா இருக்காங்க. எப்பனாலும் இவங்க என்ன பண்ணிடலாம், எப்பனாலும் இவங்க என்ன பண்ணிடலாம், அட்டாக் பண்ணி, அதான் வல்னரபிள். அடுத்தது சத்தியம் பண்றதுக்கு வேற என்னது, பிளெட்ஜ். இன்னொரு வார்த்தை என்னது, சரியா? ரைட். கசன் என்ன மூணுமே சத்தியம் பண்றது சம்பந்தம். Bad words use பண்றதுக்கு swear னு சொல்லலாம். Promise பண்றதுக்கு என்ன சொல்லலாம், swearing in ceremony அப்படிம்பாங்க. முதல் ஒரு பார்ல காமிச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். அந்த படத்துல இவன் கழுத்து நெஞ்சு நீ பாப்புல, அப்ப அந்த பின்னாடி இந்த போட்டோ இருக்கும். இந்த போட்டோ பார்த்த உடனே இவர் சத்தியம் கொடுத்தது ஞாபகம் வந்துடும், உடனே வில்லனை விட்டுருவாரு. சரி, மறந்துட்டு விட்டுருங்க. ஆர்ட் லிட்ரேச்சர் என்ஜாய் பண்ணணும். என்ன ஒத்த சீன் தான் அப்படியே மனசு வந்து சிக்கும். என்ன சொன்னீங்க, பிலிஸ்டீன்ஸ் யாரு நீங்க, பிலிஸ்டீன்ஸ். அடுத்தது பப்ளிக் ஸ்பீக்கர் ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. சரியா? ஒருத்தர் நின்று பேசிட்டு இருப்பாரு, எல்லாரும் சோகமா கீழ இருந்து கேட்டு இருப்பாங்க. அப்ப டக்குன்னு ஒருத்தர் இந்த ஸ்பீச் டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னா அவர் பேரு யாரு வருது, எங்களுக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கும். என்னவா காமிக்குதோ அதுவா அது இல்ல, சோ பொய்யா இருக்குது. என்ன மீனிங் சொல்லிருக்கேன், கேள்வி கேட்கறாங்க, எதை மட்டும் கேட்க மாட்டாங்க, இதையும் கேட்க மாட்டாங்க, இதையும் சேர்ந்து கேட்பாங்க. அடுத்தது ஈஸியா ஒரு விஷயம் எவாப்பரேட் ஆயிரும், ஈஸியா சேஞ்ச் ஆயிரும், ஈஸியா ஸ்டேட் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னா என்னத்தோ. இப்ப நம்ம கூட சில பேர் இருப்பாங்க, நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு போறானே அப்படின்னு இல்ல, அவங்க யாரு சட்டம்தான் மாறிடுவாங்க. சரியா? அந்த அதுக்கு எந்த வார்த்தை, வாழத்தை சாங்குவின் ஒரு வார்த்தை பிடிச்சோமா, போயிச்சுடுவாரு. கூட சேர்ந்து நம்ம வீட்டுல நமக்காக போய் சொல்றதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாப்பட இல்ல, அவரே யாரு, பார்ட்னர் இன் கிரைம், பார்ட்னர் இன் கிரைம். 63 லாஸ்ட் வேர்ட். ஒரு மேன், ஒரு மேன் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு மேனுக்கு வந்துட்டு ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, எஃப்எம்ஏ. திரும்ப இது டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாது, டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லலாம். சரியா? ஒரு மேனுக்கு the female characteristics irundhuchina feminine iruka, effeminate, effeminate. For example, the ardal solradhu idhu girls la vandu super ah solluva, example ku vechukku
உண்மையிலே வச்சுக்கிறீங்க சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா உண்மையிலே வச்சுக்கிறோம், கேர்ள்ஸ் தான் ஆறுதல் நல்லா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கிறோம். ஒரு பையன் வந்துட்டு நல்ல ஆறுதல் சொல்றான்னா அவன் என்ன சொல்லிருந்தா எஃபெமினேட் கேரக்டர் இருக்கும் சரியா? என்ன படிச்சிருக்கா இத தப்பா பயன்படுத்துவான் சரியா? இதை தவறா யூஸ் பண்ணுவாங்க, தப்பா யூஸ் பண்ண கூடாது. அதே மாதிரி ஒரு ஒரு பொண்ணுக்கு பையன் கேரக்டர் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் சரியா? இது ஒரு உண்மை. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு மேல் கேரக்டர்ஸ் சில நேரம் இருக்குதுன்னா ஒரு பையன் இருக்கான், ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு டைம் பீரியட்ல ஃபெமினல் கேரக்டரிஸ்டிக்ஸ் காமிக்கறனா இந்த வார்த்தை எஃபெமினேட் சரி ரைட்டா? அப்படியே பின்னாடி போவோம். ட்ரைங்க கூட செய்ய பண்ண வேண்டியது ப்ளீஸ் மத்தவங்க வழியில சந்தோஷம் இருக்கிறவங்க ஸ்டாட்டிஸ்டிக் ஈஸியா எவாப்பரேட் ஆயிரும்னா உங்களுக்கு ஈஸியா ஸ்டேட் மாறிடுவாங்கன்னா ஈஸியா ஸ்டேட் மாறிடுவாங்கன்னா எந்த வார்த்தை தான் இல்ல சாங்குவின் என்ன இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க ரைட்டு. போலியா இருக்கிறதுக்கு எந்த வார்த்தை? தப்பா பேசுறதுக்கு பேரு லாஸ்ட் பண்ணி ஹெரிட்டிக் அரிசி தெரியும் நமக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம் இருக்குது. தீவிரவாதிகள் நாட்டுக்கு துரோகம் பண்றது என்ன பண்ணுது வார்த்தைய படிக்கிறேன்